மதிமுகம் தொலைக்காட்சியில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு நம்முடைய மத்திய அமைச்சர், கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற மத்திய அமைச்சர் உள்ளிட்ட இன்னும் ஒரு மூன்று யூனியன் மினிஸ்டர்ஸ் கலந்துக்கிட்டாங்க இந்த மீட்டிங்கில். ஒட்டுமொத்தமாக எல்லா ஸ்டேட்டில் இருக்கின்ற எஜுகேஷன் மினிஸ்டர்ஸும், அங்கே இருக்க செக்ரட்டரிஸ், நிறைய இருந்த சிஎம் டெப்டி சிஎம் கூட கலந்துக்கிட்டாங்க. இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டின் சார்பாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்களும், உயர்கல்வி அமைச்சர் அண்ணன் அவர்களும், நானும் கலந்துக்கிட்டு எங்களுடைய கருத்துக்களை, மாண்பு முதலமைச்சர் எப்படிலாம் எங்களை அறிவுறுத்திருக்காரோ அதுக்கு வகையான எங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. மெயினாக இன்றைக்கி டிஸ்கஷனு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ எக்ஸாம், டுவெல்த் எக்ஸாம் வந்து எப்போ நடத்தலாம், எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் தான் நடந்துச்சு. அதில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான வியூஸ் சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு ஒரு ரெண்டு விதமான எப்படி எக்ஸாம் நடத்தலாம், எந்த மாதிரியான எக்ஸாம் நடத்தலாம், எவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் வந்து அதில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்திங்கன்னா நம்முடைய கொரோனா சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ நம்மக்கிட்டையும் அதுக்கான பதில், அதுக்கான கருத்து கேட்கும்போது நாங்கள் சொன்னோம், நீங்கள் கொடுத்த ஆப்ஷன்ஸில் ஒரு நாலஞ்சு ஆப்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுது எங்களுக்கு. ஸோ அந்த கிளாரிட்டி எல்லாத்தையும் நாங்கள் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இதை படிச்சுட்டு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய எடுத்து சொல்லி அதை எப்படி சரி செய்யலாம், நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு தகுந்தப்போ அதை எப்படி மாற்றிக்கொள்ளலாம்ங்கிற அந்த வியூவை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆக இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் சரி, நம்ம கல்வித்துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளும், நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து கொரோனா காலத்திலேருந்து நம்மளுடைய மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோக்கஸ் தான் இருக்கோம் நாங்கள். ஸோ அது எப்போ டிக்ளைன் ஆகுது, எப்போ டிப் ஆகுது அப்படின்னு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எப்போ எங்களுக்கு அறிவுறுத்துகிறதோ அப்போ ஃபைனல் கால் நாங்கள் எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆக இன்றைக்கி பேசின எல்லா ஸ்டேட் மினிஸ்டர்ஸை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்பொழுது, எல்லாருமே கண்டிப்பாக 12ஆம் வகுப்பு தேர்வு நம்ம நடத்தியே தான் ஆகணும் அப்படிங்கிற முடிவில் தான் இருக்கிறாங்க. நாங்களும் அதான் சொன்னோம், எப்போ வச்சாலும் நாங்களும் எங்கள் ஸ்டேட் வந்து ரெடியாக இருக்குது, ஆனால் குழந்தைகளுடைய அந்த ஹெல்த்தை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய அந்த சூழ்நிலை நம்ம இருக்கின்ற காரணத்தினால் கொரோனா தொற்று எப்போ குறைகிறதோ அப்போ அதுக்கான அறிவிப்பை எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அறிவிப்பார். நாங்கள் எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்லிடுறோம். ஆப்ஷன்ஸ் அவங்க நிறையா கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ஜெக்டிவ் டைப்பாக நடத்தலாமா, இல்லை 3 மணி நேரம் எக்ஸாம் 1.5 மணி நேரம் ஆக்கலாமா. ஸோ நம்ம குழந்தைங்கள் யூஷுவல் பேட்டர்னில் என்ன இருக்கிறாங்களோ அதுலேருந்து மாறுபட்டு ஏதாச்சும் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. பட் அது வந்து நடைமுறைக்கு வந்து அது ஒத்து வராதுங்கிற காரணத்தில் அதெல்லாம் கூட கருத்தெல்லாம் எடுத்து நாங்கள் சொல்லியிருந்துருக்கோம் நாங்கள். ஆக இப்போ செவ்வாய்க்கிழமைக்குள்ளார எங்களை வந்து சில டிராஃப்ட் பண்ணி எங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சுடுங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஃபர்தராக வேறு வச்சு நீங்கள் டிஸ்கஷன் பாயிண்ட் வச்சுருக்கீங்க, ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமைக்குள்ள எங்களுடைய மினிஸ்டருக்கு நீங்கள் வந்து இமெயில் அனுப்பிச்சுடுங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் எப்படிலாம் அறிவுறுத்தல் சொல்கிறாரோ அதற்கான கருத்துக்களையும் அந்த இமெயிலில் நாங்கள் அனுப்பிச்சுடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பாண்டா வகுப்பை பற்றி நான் சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே. அது வந்து அவங்க இப்போ டென்டேட்டிவாக அவங்க சொல்கிறாங்க, ஜூலை மாதம் நடத்தலாமா, ஆகஸ்ட் மாதம் நடத்தலாமா அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பட் அதுக்கான முடிவுலாம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் அதை பேசிட்டு அதுக்கு தப்பெல்லாம் அதை முடிவு எடுக்க முடியும். இல்லை, நாங்கள் திருப்பி அதான் சொல்கிறோம் நாங்கள். இது வந்து முழுக்க முழுக்க இன்றைக்கி பேசும்போது கூட மத்திய அமைச்சர்களும் சரி, நம்மளுடைய அமைச்சர்கள்லாம் நாங்கள் பேசும்போது கூட, இது மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமானது. சும்மா அவங்கள எல்லாம் ஆள் பாஸ் சொல்லிட்டு போகிறதுல பிரோஜனம் இல்லை. நாளைக்கு அவங்க ஏற்றுக்கொள்ள போகின்ற அந்த காலேஜ் வந்து இந்த உங்கள் ஸ்டேட்டில் கொடுத்த பாஸ் மார்க் நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது, ஒரு ஐஐக்கு ஐஎம்ஓ சொன்னிச்சுன்னா அவங்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறி ஆகிடக்கூடாது என்கின்ற காரணத்துக்காக தான் இது ரொம்ப, ஏன்னா இப்போ நம்ம மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக இருக்க இந்தியாவில் இருக்கின்ற எல்லா ஸ்டேட்டுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 12ஆம் வகுப்பு எடுத்தே ஆகணும், எழுதியாக வச்சு ஆகணும் எக்ஸாம். ஏன்னா இது வந்து மாணவர்களுடைய எதிர்காலம் சம்மந்தமானது. த்ரூ அவுட் அவனோட லைஃப் டைம்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி, இந்த 12th மார்க் எடுக்கிறத வச்சுக்கிட்டு தான் அவங்க அடுத்தது வந்து எந்த மாதிரியான ஒரு காலேஜுக்கு போக போகிறாங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது இந்த 12th மார்க் எப்படிலாம் அவங்க வந்து ஆக்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த 12th மார்க்கை பொறுத்து தான். ஆகையால் கண்டிப்பாக 12ஆம் வகுப்பு நம்ம தேர்வு வைத்தே ஆக வேண்டும் என்பதுதான் எல்லாரும் எல்லா ஸ்டேட்டோடைய கருத்தும், அதே போல் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய கருத்தாகவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. தேங்க்ஸ் சார்.